உலகளாவிய கொரோனா தடுப்பூசி திட்டத்திற்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். G7 நாட்டு தலைவர்களிடையே காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற மாநாட்டில் அதிபர் பைடன் இதனை தெரிவித்ததாக வெள்ளை மாளிகையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்மாதம் இறுதிக்குள் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் இத்திட்டத்திற்காக விடுவிக்கப்பட உள்ளதாகவும் மற்றவை அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் வழங்கப்படும் என்றும் வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியுள்ளாா்.